بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وسهودر مسافة القصر தொழுகையை சுருக்கிக் கொள்வதற்காக வேண்டியுள்ள தூரம் என்ன என்பதாக கேட்டிருக்கிறார். அன்பு சகோதரரே, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாலே இருவருடைய வழித்துறைகளிலும் தொழுகையை சுருக்கிக் கொள்ளக்கூடிய தூரம் வேறுபடுகிறது. உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாலே அவர்களுடைய வழித்துறையின்படி தொழுகையை சுருக்கிக் கொள்வதற்கான தூரம் ஏறத்தாழ 77.5 கிலோமீட்டராக இருக்கிறது. 48 மைல் என்பதாக கணக்கு வருகிறது. 77.5 கிலோமீட்டர். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய வழித்துறையின்படி சாதாரணமாக நம்முடைய கிதாபுகளிலே கிடைக்கக்கூடிய விடை 129.5 கிலோமீட்டர் வருகிறது. ஆனாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆய்வுகளின்படி 100 கிலோமீட்டர் தான் இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார். ஆக இரண்டிற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. இது 80 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளலாம். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய வழித்துறையின்படி, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய வழித்துறையின்படி 100 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளலாம். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பயணம் செய்கின்றானோ அவன் தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளலாம். இதுதான் கஸ்ர் என்ற தொழுகையை சுருக்குதல் என்பதனுடைய பொருள். ஜம்உ செய்வது, கஸ்ர் செய்வது தொழுகையை சுருக்கிக் கொள்ளலாம். 4-4 இருக்கக்கூடிய ரக்காத்துகளை 2-2 சுருக்கிக் கொள்ளலாம். ஆனால் ஜம்உ செய்வது, 2 தொழுகைகளை சேர்த்து தொழுவது என்பது, இது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே அறவே கூடாது. எந்த பிரயாணங்களிலும் கூடாது. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு 2 இடங்களில் இருக்கிறது. முதலாவது ஹாஜி, அரஃபாவினுடைய நேரத்திலே லொஹரையும் அசரையும் சுருக்கி தொடலாம். அவர் இமாமுடன் சேர்ந்து தொட வேண்டும். முதலாவது அங்கு நடக்கக்கூடிய தொழுகைகளிலே, ஹுத்பாவுடன் உள்ள தொழுகைகளிலே பங்கெடுக்க வேண்டும். அந்த இமாமுக்கு பின்னால் இவர் நின்று தொட வேண்டும். அந்த இமாமும் கஸ்ர் செய்து ஜம்உ செய்யக்கூடிய அளவிற்கு தூரத்தில் இருந்து பயணித்து வந்து அந்த இமாம் தொட வைக்க வேண்டும். அடுத்து முஸ்தலிஃபாவினுடைய இடத்திலே மகரிபையும் இஷாவையும் சேர்த்து அவர் ஜம்முடைய தொழுகையாக தொழுது கொள்ளலாம். இந்த 2 இடங்களை தவிர வேறு எந்த இடத்திலும் ஜம்மு செய்வது, தொழுகைகளை சேர்த்து தொழுவது என்பது கூடாது. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே, இமாம் அபு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாலே அவர்களிடத்திலே எல்லா நேரங்களிலும் எப்படி இருந்தாலும் கஸ்ர் செய்வதை போன்று ஜம்மு செய்தும் தொழலாம். ஆனால் சில நிபந்தனைகள். முதலாவது நிபந்தனை, அவர் ஒரு குறிப்பிட்ட தூரம், கஸ்ருடைய தூரம் அவர் பயணம் செய்ய வேண்டும். அந்த பயணம் ஆகுமான பயணமாக இருக்க வேண்டும், ஹராமான பயணமாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, அந்த 2 தொழுகைகளுக்கும் இடையில இடைவெளி விடவே கூடாது. இடைவெளி விட்டால் அவர் கண்டிப்பாக அந்த 2 தொழுகைகளையும் தனித்தனியாகத்தான் தொட வேண்டும். உதாரணமாக மகரிபுடைய தொழுகையை தொழுகின்றார், கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பேசிட்டு எடுத்துட்டு திருப்பி ஈஷாவுடைய தொழுகையை தொழுதாருன்னா அது கூட. மகரிபுடைய தொழுகையை தொழுது முடிச்ச உடனே அடுத்த ஸ்பாட்ல இல்லாமல் சொல்லி ஈஷாவுடைய தொழுகையை தொழுதரணும். இவர் இடையில ஒரு மணி நேரம் விட்டார், உதாரணமாக ஒரு 2 ரக்அத் நேரம் அளவுக்கோ அல்லது அசால்ட் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கோ அவர் விட்டுட்டார் அப்படின்னா மகரிபையும் தொழுகணும் சாதாரண இடத்துல. அதுக்கப்புறம் அவர் ஈஷாவுடைய நேரம் வந்ததற்கு பிறகு ஈஷாவையும் தொழுகணும். இதை மிக கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் ஜம்மு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்ட கண்ட நேரத்திலையும் ஜம்மு செய்யறது, ஜம்மினுடைய நிபந்தனைகளை எல்லாம் எதுவுமே பேண்டது இல்ல, அந்த நிபந்தனைகள் யாருக்கோ கொடுக்கப்பட்டது நினைச்சுக்கிறது, இவைகள் அனைத்தும் தவறானது. இது இப்படிப்பட்ட தொழுகைகள் தொழக்கூடிய நிலையில் இருக்குமானால் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வது கண்டிப்பாகும். அடுத்து, ஒரு மனிதர் ஜம்மு தொழுவதற்காக வேண்டி தயாராகிவிட்டால், சில பேர் எப்படி தொழுறாங்க அப்படின்னா, பயணம் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடனே வீட்டில் இப்போ நைட்டு 9 மணிக்கு பயணம் புறப்படுறோம், 9 மணிக்கு முன்னாலே என்ன செய்யறது, ஜம்மு செஞ்சு தொழுகிறது, இது கூடாது. கஸ்ர் செஞ்சு வீட்டிலே தொழுகிறது கூடாது. இவர் இங்கே இருந்து அந்த கட்டடங்கள் கடந்து போகக்கூடிய அளவிற்கு கடந்து விட வேண்டும்.
தன்னுடைய இடத்தை விட்டு அவர் கொஞ்சம் கடந்துடணும். சிட்டியா இருந்துச்சு அப்படின்னா சிட்டி சிட்டியினுடைய அந்த எல்லையை தாண்டிடணும். ஊரா இருந்துச்சு அப்படின்னா ஊரை தாண்டிடணும். அதுக்கு பிறகு அவருடைய அவர் அந்த கிலோமீட்டர் தாண்டிதான் தொழணுங்கிறது கிடையாது. 80 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டரோ தாண்டிதான் தொழணுங்கிறது கிடையாது. இடையிலேயே தொழுது கொள்ளலாம். ஆனால் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு கடந்து விட வேண்டும். இருப்பிடத்தை கடப்பதற்கு முன்னாலேயே நம்ம தொழுகிறது அப்படிங்கிறது அது ஒரு தவறான செயல். அது முற்றிலும் தவறாகும் என்பதை சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.